மங்களம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸ் இன் ஆஷ் கேஷ் ஆப்பை. முதல்ல நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேச மாநிலத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மத்திய பிரதேச மாநில கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல 2024 அந்த கருத்து கணிப்பில் வாக்கு சதவீதம் என்னவாக இருந்தது அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். கருத்து கணிப்பில் வாக்கு சதவீதம் 2024 மத்திய பிரதேசம் பாஜக 63.16 வாக்கு சதவீதம், காங்கிரஸ் 23.11, பிஎஸ்பி 1.83, பிற கட்சிகள் 2.91, கருத்து இல்லை அப்படின்னு 8.99% தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக பெரிய அளவில் முன்னேற்றம் பட்டிருப்பதை தான் வாக்கு சதவீதம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இதனினுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரகுராம், மத்திய பிரதேசத்தில் வாக்கு சதவீதம் 63 பாஜக அப்படின்றது, இந்த அளவிற்கு பாஜகவுக்கு ஆதரவாக மக்கள் மனநிலை இருக்க என்ன காரணம், என்ன களத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சது? இல்லை, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் போன எலெக்ஷனில் கூட கிட்டத்தட்ட 58% ஓட்டு வாங்கியிருந்தாங்க பாஜக. இப்போ இந்த வாட்டி ஒரு 4% புள்ளிகள் கூட வாங்கி 63 இருக்காங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பாஜகவுக்கு மத்திய பிரதேசில் ஒரு நல்ல சப்போர்ட் பேஸ் இருந்துட்டு இருக்கு லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸ். முக்கியமான காரணம் மத்திய பிரதேச மைய அரசியலில் ஏதேனும் முக்கியமான காரணம்னு உங்கள் கருத்து கணிப்பு ஆய்வில் தெரிஞ்சுதா ஏதாவது? முக்கியமான காரணம் வந்து மோடிக்கு நல்ல சப்போர்ட் பேஸ் இருக்காங்க, அப்புறம் மத்திய அரசு திட்டங்களில் பயனாளிகள் வந்து அதிகமாக இருக்காங்க அந்த மாநிலத்தில், அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வாக்கு சப்போர்ட் பேஸ் அங்கே இருக்கு. ஓகே, சிவப்பிரியன், உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? வாக்கு சதவீத அடிப்படையில் பாஜக 63.16, காங்கிரஸ் 23.11, இப்போ கருத்து இல்லைன்னு சொல்கிறவங்க 9%, அது ஷிஃப்ட் ஆனால் கூட பாஜக எங்கேயோ வாக்கு சதவீத அடிப்படையில் இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இது எவ்வளோ சாம்பிள் சைஸ் இருக்குங்கிறதெல்லாம் விட்டுட்டோம்னா கூட இந்த பர்சன்டேஜ் இதுவாக இல்லைன்னா கூட பாஜகவுக்கு ஆதரவு மத்திய பிரதேசில் இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது வந்து ஒரு மேசிவான ஒரு வேவ் மாதிரி தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. கிட்டத்தட்ட இப்போது ஒரு 28.1 மாதிரி நாம் கொடுக்குறோம், ஒரு 25.3, 25.4 மாறுறதுக்கு அப்படி தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீட்டாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன், சீட்டாக கன்வெர்ட் பண்ணி, அதுவும் நம்ம கருத்து கணிப்பு முடிவு இல்லை, அது நம்ம காத்திருக்கலாம், அது பேச அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் மத்திய பிரதேஷில் வந்து பாஜகவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை, அதாவது அந்த 29 மிகப்பெரிய அளவில் ஒரு 20 மேற்பட்ட சீட்டுகள், நீங்கள் என்ன தான் காங்கிரஸ் எப்படி தான் கேம்பெயினை ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த சீட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. அதை நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ கடந்த ஒரு 4 முன்னால் நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான வாக்கு சதவீதமே கிட்டத்தட்ட 9% இருக்கு. நீங்கள் இடங்கள் வாக்கு சதவீதத்தை இடமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறீங்க, நம்ம இடங்கள் என்ன அப்படின்றது கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த பிறகு இன்னும் விரிவாக பேசலாம். இந்த வாக்கு சதவீத ஒப்பீடு கடந்த 2019 தேர்தலுக்கும் இப்போது நம்ம கருத்து கணிப்பு நடத்தினதுக்கும் எப்படி ஒப்பீடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் வாக்கு சதவீத ஒப்பீடு அப்படின்னு பார்க்கறத விட சிவப்பிரியன் நீங்கள் சொன்ன எண்ணிக்கையும் இருக்குது. நம்ம நேரடியாக தொகுதிகள் அப்படின்னு பார்க்குற போது பாஜகவுக்கு 28 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸுக்கு 1 தான். இதுதான் நமக்கு கிடைக்கிற கருத்து கணிப்பு முடிவாக இருக்கிறது. இதுதான் நீங்களும் சொன்னீங்கல்ல சிவப்பிரியன். இல்லை, நான் சொன்னது என்னென்னா, என்னதான் உங்களுக்கு பாஜகவுக்கு குறைஞ்சா கூட இன்னும் ஒரு 3-4 குறையலாம், காங்கிரஸ்க்கு அந்த 4 ஆட் ஆகலாமே தவிர பாஜக அது வந்து அபரிவிதமாக ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச் அங்கே வந்துருங்கிறத நான் நம்பலை. காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்குங்கிறத நான் நம்பலை. இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அந்த விண்ட் எப்படி அந்த காற்று எப்படி அடிக்குதுங்கிறத வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி தான் மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சு. காற்று பாஜக பக்கம் தான் வீசுது, இந்திரகுமார் சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்திரகுமார், இப்போ கடந்த 2019 தேர்தலோடு ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட +4.2% வாக்கு சதவீதத்தை பாஜக உயர்த்தி இருக்கிறது, அதனால தான் அவங்க 63.16 அவங்க போக முடிகிறது. காங்கிரஸ் வந்து 11% குறைஞ்சிருக்கு,
அதனால தான் இப்போ உங்களுக்கு சீட்டு எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப வந்து பாஜகவுக்கு 28 கிடைச்சிருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த மேக்சிமம் ஆஃப் ஓட் ஷேர், இப்போ இந்த நம்பர் இல்லைனாலும் கூட அதிகமான சதவீதத்தை பிஜேபி கையில் வைத்திருக்கிறது அப்படின்றது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் டைனமிக்ஸ், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரீஜனல் ரிலீஜியனல் டைனமிக்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து தான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரீஜனல் டைனமிக்ஸ், ஆமாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய இப்போ ரீஜனல் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து இப்போ பகுதி வாரியாக ஓபிசிக்கள் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, எஸ்சிஎஸ்சி செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, மைனாரிட்டி செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, அப்பர் காஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஓவர் இந்த எல்லா செட்டில்மெண்ட்ஸ்லையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சாம்பிள் சைஸ் எப்படி கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் நம்ம சாம்பிள் சைஸ் நம்ம தொடர்ந்து சாம்பிள் சைஸ் பத்தி நம்ம கடந்த சில நாட்களாகவே பேசியிருக்கோம். அதன் காரணிகளை பத்தி பேசுவோம். அவங்க களத்துல என்ன எது தாக்கமாக வந்து இந்த இந்த ஆதரவு கருத்து கணிப்பில் வந்ததுன்றத நம்ம பேசலாம். நம்பர் ஒன், லாபார்த்தி பாலிடிக்ஸ். இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு திட்டத்தை நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து சோசியல் செக்டை மையப்படுத்தி அவங்க கிட்ட அந்த திட்டங்கள், இப்போ பெண்கள் அப்படின்னா அவங்க ஒரு மார்ஜினலைஸ்டு செக்ஷன், எஸ்சி எஸ்டி மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், ஓபிசிஸ்ல மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். இப்போ இந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸுக்கான ஸ்கீம்ஸை வந்து ஒரு அரசு திட்டமிடும், திமுக அதிமுக இரண்டுமே அப்படித்தான் திட்டமிட்டு அது அதுதான் அந்த திட்டம், அந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷனுக்கான திட்டமா மக்கள் மத்தியில் அரசின் திட்டமா போய் சேரும். பட் ஆனா இவங்களுடைய நார்தன் மாடல் அல்லது வந்து அந்த ஹிந்தி ஹாட்லாண்ட் மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது நான் குறிப்பிடல, திரு நளின் மேத்தா அப்படின்றவர் வந்து பிஜேபி ஹவு பிஜேபி வின்ஸ் அப்படின்ற ஒரு தன்னுடைய புத்தகத்துல, நியூ பிஜேபி அப்படின்ற அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப பர்டிகுலரா ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஹிந்தி ஆற்றல் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் எல்லா பகுதிகளிலையும் யார் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்ற அந்த பட்டியல உங்க கையில இருக்குது. ஓபிசிஸ்ல எந்தெந்த கம்யூனிட்டிஸ் அப்படி எல்லாம் இவ்வளவு காலம் அந்த ரிசர்வேஷனை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டிஸுக்கு வந்து உள்ளுக்குள்ள இன்னும் ஸ்பேஸ் இல்லை, எந்தெந்த கம்யூனிட்டிஸை வந்து காங்கிரஸ் வந்து கேப்சுலேட் பண்ணிருக்கு, எந்தெந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் காங்கிரஸுக்குள்ள ஸ்பேஸ் இல்லாமல் வெளியே இருக்கு, இப்படின்ற எல்லா வகையான டேட்டா செட்டும் அவங்க கையில இருக்கு, பிஜேபியினுடைய கையில இருக்கு. இதை வைத்து அவங்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அரசு திட்டமா இல்லாம அது பிஜேபிக்காரர்களே நேர்ல போய் அந்த மக்கள்கிட்ட போய் இது வந்து மோடிஜி உங்களுக்கு கொடுக்கற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஸ் பிராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பிஜேபிக்காரர்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க சொல்றது வந்து கட்சி கட்டமைப்பும் மத்திய பிரதேசத்துல மிக வலுவாக இருக்கு. அவங்க பண்ணிக்கூடிய அந்த நான் யாதவ் நான் ஜாதவ் பாலிடிக்ஸா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு செக்ஷன், இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஜாதி இருக்குது அப்படின்னா அந்த ஜாதியை வைத்துக் கொண்டு இந்த ஜாதி அல்லாத ஜாதிகள் எல்லாம் என்ன ஆயின அப்படின்ற கேள்வி எழுப்புறதன் மூலமா ஓபிசி பிராக்மெண்டேஷன் கிரியேட் ஆகுது. இந்த ஓபிசி பிராக்மெண்டேஷன்ல ஒரு பெரிய செட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு துணைத்தலைவராவோ அல்லது செயலாளராவோ அல்லது வந்து ஏதோ ஒரு பிஜேபியின் பொறுப்புகளிலேயே உள்ள கொண்டு வரதன் மூலமா அந்த சமூகத்தின் வாக்குகளை தங்கள் பக்கம் சாய்த்துக் கொள்ளலாம் அப்படின்றது அவங்களுடைய ஸ்கீமேட்டிக்கா இருக்கு. பேசலாம், நம்ம பாஜகவின் சாதக அம்சங்கள் பேசுறப்ப ரகுராம் வந்து இப்ப காங்கிரஸ் கிட்டத்தட்ட 11 விழுக்காடு கடந்த தேர்தலை விட குறைவாக வாக்கு சதவீதத்தை பெறாங்க அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அந்த அந்த முடிவுக்கு எப்படி வருது கருத்து கணிப்பு? இல்லை, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் அதுக்கு முன்னாடி நான் பண்ணிடுறேன். 2019 எலெக்ஷனில் பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் இருந்த இடைவெளி வந்து 24% புள்ளிகள் இருந்தது. இந்த இந்த வாட்டி நீங்கள் அது வந்து 40% புள்ளிகளை வைடன் ஆகியிருக்கு. ஓகே, ஆனால் இப்போ சமீபமாக நடந்த எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் நடுவில் இருந்த கேப் வந்து 8% பாயிண்ட் தான். ஓகே, அதனால் காங்கிரஸ்க்கு அங்கே சப்போர்ட் பேஸ் இருக்குது. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் பேஸை அவங்களால ஃபுல்லாக ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல. நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து எதுக்கு அந்த 11% பாயிண்ட் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த காங்கிரஸில் இருந்த ஒரு முன்னணி தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா அந்த கட்சியை விட்டுட்டு ஒரு 22 எம்எல்ஏவோட பிஜேபியோடு சேர்ந்துட்டார். அவருக்கு மத்திய பிரதேசில் ஒரு பகுதியில் நல்ல சப்போர்ட் பேஸ் இருக்குது. அந்த சப்போர்ட் பேஸு கம்மி ஆனதுனால கம்மி ஆயிருக்கு. பட் அது ரெண்டாவது பாயிண்ட்டு தான். மெயின் பாயிண்ட் என்னன்னா, நிறைய மத்திய பிரதேசில் காங்கிரஸ் வந்து 2018 அவங்க தான் வின் பண்ணாங்க, ஒரு வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ் டிஃபெக்ஷனால பிஜேபி ஆட்சி அங்கே அமைஞ்சது. இன்றைக்கும் அவங்களுக்கு அங்கே நல்ல சப்போர்ட் பேஸ் இருக்குது அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பொறுத்த மட்டும். நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவங்களால மோடிக்கு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நல்ல நரேட்டிவ் வைக்க முடியாததுனால
அவங்களுக்கு ஓட்டு கம்மியாகுது. சிவப்பிரியன், இப்போ மீண்டும் மத்திய பிரதேச முடிவுகளுக்கு வரப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜகவுக்கு 28 காங்கிரஸுக்கு 1, அதில் பெருசாக மாற்றம் இல்லை அப்படின்றப்ப காங்கிரஸால் ஒரு ஃபைட்டை கூட கொடுக்க முடியாத சூழல், கட்டமைப்பு இருந்தாலும் அவங்களால் அதை வாக்குகளாக இடங்களாக வாங்க முடியாத ஒரு நெருக்கடி உள்ள மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கா? இல்லை, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு முகம் இல்லை. காங்கிரஸில் ஒரு குழப்பம் நிலவுது, யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற குழப்பம் எதிர்கட்சிகளிடையே பெருமளவில் இருக்குது. இப்போது நம்ம மத்திய பிரதேஷுடைய அசம்பிளி எலெக்ஷனை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். பிஜேபி வந்து 48.6%, காங்கிரஸ் வந்து 39.5%, கிட்டத்தட்ட ஒரு 9% தான் வாக்கு வித்தியாசம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு எலெக்ஷனில் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய வித்தியாசம் தான். ஆனால் அந்த 48.6 பிஜேபி எப்படி போனாங்கன்னா, அங்கே அவங்க யாரையும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணலை. அங்கே அவர்களுடைய முகம் பிரதமர். டெல்லியில் ஆளக்கூடியவரை வைத்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் அசம்பிளிக்கு வாக்கு சேகரிக்கும் போதே அவங்களுக்கு 48 வரும்பொழுது, நான் தான் பிரதமர் வேட்பாளர், எனக்கு வாக்களியுங்கள், அந்த சம்பந்தப்பட்ட நபரே வந்து கேட்கும் பொழுது ஒரு 10% கூடுறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஒரு விஷயம் மத்திய பிரதேசத்தில் முக்கியமாக இருக்கு, இந்தி ஹாட்லேண்ட் முழுவதுமாக இருக்கிறது. இன்னொன்று, மத்திய பிரதேசில் வந்து பிஜேபி மட்டும் இல்லை, அங்கே ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ராங் ஹோல்டு மத்திய பிரதேஷ். ஸோ அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க கேடர்ஸை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அவங்க வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் சேர்க்குறாங்க. இந்திரகுமார் சொன்னார், அதாவது வந்து அது மோடியினுடைய திட்டங்களாக கொண்டு செல்கிறாங்க அப்படின்னு. அது தமிழ்நாட்டில் பல பத்தாண்டுகளாக அது நடைபெற்று வருகிறது, அந்த கல்ட் இமேஜ். இன்னைக்கும் சத்துணவு பற்றி பேசினால் அது அரசாங்க திட்டமாக யாரும் கருதுவதில்லை, எம்ஜிஆரினுடைய திட்டமாக கருதுகிறார்கள். அதே போன்றது அந்த கல்ட் இமேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. அது வந்து நேரு, இந்திரா காந்தி அது போன்றவர்களோடு நின்று விட்டது. அதன் பிறகு இப்போ அந்த கல்ட் இமேஜை வந்து பிஜேபி, அவங்களுக்கும் ஒரு கல்ட் ஃபிகர் தேவைப்படுது. அதை வந்து மோடியினுடைய அந்த சாதனைகளை வைத்து அவங்க அந்த கல்ட் இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. சுருக்கமாக ஒரு இரு வார்த்தைகளை சொல்லணும்னா, இந்த 28 இடங்கள் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறப்ப காங்கிரஸுக்கு 1, அதில் ஏதேனும் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குமா? சுருக்கமாக சொன்னால் ஒரு இடைவெளி போகலாம். இல்லை, 28-1 அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் நம்பரில் எனக்கு ஒப்புதல் இல்லை, அது மாறும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, தேசிய அளவிலான ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றது வந்து லோக்சபா. மாநில அளவிலான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து மாநில பிரச்சனைகளை வைத்து மாநிலத்தில் நடக்கக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ஸ். பட் ஆனால் பிஜேபி இது ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்றத வந்து தன்னுடைய ஹிந்து முஸ்லீம் டிவைடின் மூலமாக, தன்னுடைய ஓபிசி ஃபிராக்மெண்டேஷன் மூலமாக காமன் லாவா அப்ளை பண்றதுல வரக்கூடிய சிக்கல். அந்த கல்ட் பத்தி ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுத்தா நான் சொல்லிடுவேன். நம்ம திரும்ப அடுத்த ஸ்டேட் பத்தி பேசுறப்பையும் பேசலாம். இதுல மாறுதல் வரலாம்ன்றது உங்க நம்பிக்கையாக இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். மத்திய பிரதேச மாநில கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க பார்த்தீங்க. மத்திய பிரதேசத்தில் பாஜக 28 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, காங்கிரசுக்கு 1 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்போ அடுத்த மாநிலம் கருத்து கணிப்பு முடிவை நம்ம பார்க்க இருக்கிறோம். கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட், 12 வருட அனுபவம், 9,000 மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸ் ஆஷ் கேஷ் ஆப்பை.